தாட்சி பெற்ற வேட்பாளர் அண்ணாமலை எம்பி சம்பந்தம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அற்புதமாக நம்முடைய கணவாய் பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டு காலமாக நல்லாட்சி கொடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவன், இந்தியாவிற்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தலைவன் கிடைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நரேந்திர மோடியாக நமக்கு கிடைத்திருக்கின்றார். 10 ஆண்டு காலமாக ஏழை மக்கள், இளைஞர், பெண்கள், விவசாய பெருமக்கள் இவர்களுடைய முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த ஏப்ரல் 19ஆம் தேதியை பொறுத்தவரை நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். மோடி அவர்கள் தான் பிரதம மந்திரியாக வரப்போகின்றார் என்பதிலே மாற்றுக்கருத்து யாருக்கு இல்லை. அதுவும் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமரப்போகின்றார் என்பதும் உறுதி. அதுல எந்த சந்தேகம் யாருக்கு இல்லைங்கம்மா. தாய்மார்கள், பெரியவர்கள், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, மோடி தான் வரணும். மோடி அவர்களுக்கு இன்னும் வலிமையாக 400 பேர்த்து கொடுப்போம், 400 எம்பிக்களை கொடுப்போம், முடிவு பண்ணிட்டு எல்லா இடத்திலும் வரக்கூடிய எழுச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, நிச்சயமாக பிரதமர் அவர்கள் மறுபடியும் ஆட்சி கட்டல அமரப்போறாங்க. இன்னைக்கு நான் உங்களிடம் வைக்க வேண்டிய கேள்வி, வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பெரியவர்களே, தாய்மார்களே, மோடி ஐயா அவர்கள் ஆட்சியை பயன்படுத்தி கணுவா எப்படி வளர்ப்பது என்பதுதான் நான் உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி. இத்தனால பாத்தீங்க ஐயா, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பண்றதை பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சாரம் தான் பண்ணுவாங்க. உள்ளாட்சி தேர்தலா, அதே பிரச்சாரம். மாநில தேர்தலா, அதே பிரச்சாரம். தேசிய தேர்தலா, அதே பிரச்சாரம். உங்களுக்கு பல இடத்துல சந்தேகம் வந்து விடும், எந்த தேர்தலுக்கு ஐயா ஓட்டு போடுறோம்? உள்ளாட்சிக்கு வந்து அதையே சொல்றீங்க, மாநில தேர்தல் முதலமைச்சருக்கு அதையே சொல்றீங்க, பிரதான மந்திரி யார் பிரதம மந்திரியாக வர வேண்டுமோ அதுக்கு அதையே சொல்றீங்க. யாருக்கு ஐயா ஓட்டு போறது? நம்ம சகோதர சகோதரர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் கேள்வி கேட்கிறீங்க. அதனால்தான் சகோதர சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேர்தல் என்பது இந்தியாவினுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் நான் சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாம் பிரதம மந்திரி வேட்பாளர்கள், நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க உங்களை ஏத்துக்குவீங்களா? பிரதம மந்திரி யார்? ஸ்டாலின் ஐயா ஏத்துக்குவீங்களா? 31 மாசமா கஷ்டத்தில் இருக்கிற உங்க பாட்டுக்கு மைக் இருக்குன்னா ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் வேற சொல்றேன். லல்லு பிரசாத் யாதவ் அண்ணன் பண்ணிடுமா? ராகுல் காந்தி ஐயாவே, மம்தா பானர்ஜி அம்மா பண்ணிடலாமா? அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு பேர் சொல்லுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிடலாங்களா பிரதம மந்திரி? சார், நீங்க தான் ஸ்டாலின் ஐயா வேண்டாம், நீங்க உதயநிதி ஸ்டாலின் பண்ணிடலாங்களா பிரதமரா? நீங்களே சொல்லுங்க, பிரதம மந்திரி நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் மட்டும்தாங்க பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்கார்கள். யாரும் இல்லைங்க, கண்ணு கட்டிய தூரம் வரை இங்கேயும் யாரும் இல்லை. அதனால் நீங்கள் வாக்களிக்கக்கூடியது மோடி அவர்களுக்கு, தாமரை சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க. அது மோடி அவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒன்று. இன்னைக்கு பாருங்க, தடாகம் பகுதியாக இருக்கட்டும், கணவாய் பகுதியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் எண்ணற்ற இளைஞர்கள் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் வாலிபால், வாலிபால் கபடிக்கு ஒரு தனி மரியாதை இந்த ரெண்டு பகுதியில் இருக்கு, வாலிபாலுக்கும் கபடிக்கும். இன்னைக்கு நான் பதாகத்தில் சொல்றத கணவாயில் சொல்றேங்க ஐயா, ரெண்டு பேருக்கும் பொதுவாக சொல்லுகின்றேன். ஏன்னா நாங்க தான் எங்களுடைய தேர்தல் குறிக்கோள். ஒரு விளையாட்டு, உள் விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி கொடுக்க போகின்றோம். ஏன் நாம சொல்றோங்க ஐயா? ஆயிரக்கணக்கான கோடி மோடி ஐயா ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுக்கு பட்ஜெட் போடுறாங்க. அதுல நம்முடைய தடாகத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய கணவாய்க்கும் கபடிக்கும் பொதுவானது, வாலிபாலுக்கும் பொதுவானது, உள் விளையாட்டு அரங்கத்தை கட்டிக் கொடுக்க முடியும் சொன்னா நம்மளால நீங்க செய்ய முடியும், நம்ம தான் செய்ய முடியும். கேலோ இந்தியா விளையாட்டு நடத்துறது நாம, இதை மற்ற எந்த கட்சிகள் சொன்னாலும் அவங்களால செய்ய முடியாதுங்க ஐயா. எனக்கு இங்க பாத்தீங்கன்னா செங்கல் சோலை பிரச்சனை இருக்குது. செங்கல் சோலை பிரச்சனை எப்படிங்கம்மா வந்துச்சு நீங்க சொல்லுங்கம்மா? இந்த திமுக காரங்களுக்கு மட்டும் ஒரு குழந்தை அழுவாம தோணும், அவருக்கு பிடிக்காது, அதே போவாங்க. ஒரு குழந்தை பாட்டு தூங்கிட்டு இருக்கும், ஒரு கிளி வச்சுருப்போம், குழந்தை பாட்டு அழுவு, அடுத்து திமுக வருவோம், காரணம் வரும், எது குழந்தை அழுவுங்க தொட்டில் ஆட்டுங்கப்பா அப்படின்னு. திமுகவை பொறுத்தவரை குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுகின்ற பழக்கம் தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கு. அவங்களா பிரச்சனை இல்லைன்னா வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்க, அப்புறம் அதை வச்சு ஒரு வசூல் வேட்டை நடத்துவாங்க. அப்புறம் எலெக்ஷன் அப்ப வந்து ஐயா நாங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிடறோம், வந்திருப்பாங்கல்ல இப்ப செங்கல் சோலை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம், வந்தாங்களாங்க ஐயா அமைச்சர்கள் யாராச்சும் வந்தாங்களா? வருவாங்க.
அவங்களாவே வருவாங்க, நாங்கள் செங்கல் சூழல் பிரச்சனை தீர்த்துங்க. அப்ப மூணு வருஷமா தீர்க்கிறவங்க எங்கேயா போனீங்க நீங்க? உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய அதிகாரம், தமிழ்நாட்டில் இருக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, உங்களுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதுல நைஜீரியா, உகாண்டா, கானா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுங்களா, இந்த ஊர்ல முதலமைச்சருக்கையில் இருக்குங்க. அதெல்லாம் எதையும் செயல்படுத்தாமல் தேர்தல் நேரத்தில் வந்து இந்த குழந்தையை கிண்டுகிட்டு பெட்டலை ஆட்டுகிட்ட கதையாக வருவார்கள் சகோதர சகோதரர். நீங்கள் எதையும் நம்பாதீர்கள். இந்த தேர்தல் மோடி ஐயாவிற்கான தேர்தல். உங்களுடைய வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தந்தை இந்த அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மோடி அவருடைய வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். மேலே மோடி ஐயா வரும்போது அவர்களை பயன்படுத்தி நம்முடைய கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு, பாராளுமன்ற தொகுதிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் உங்கள் சேவகனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு பெரிய மனதோடு எல்லா ஓட்டும் ஓடிக்கிட்டாங்க ஐயா. ஐயா நான் வேற கட்சியில் இருக்கிறேன், இதுவரைக்கும் மாத்தி போட்டதில்லை. ஐயா 2024 தேர்தல் மாத்தி போட வேண்டிய தேர்தல். இந்த தேர்தலுக்கு மாத்தி போடல, எந்த தேர்தலுக்கு ஐயா மாத்தி போடும்? இந்த தேர்தலுக்கு மோடி ஐயா ஓட்டு போடல, எந்த தேர்தல் ஐயா போட போறோம்? இவ்வளவு பெரிய மனிதன் உலக நாடுகள்லாம் திரும்பி பார்த்து இப்படிப்பட்ட தலைவன் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்றார்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கும் பொழுது இந்த பிரதமருக்கு நாம ஓட்டு மாத்தி போடாம எந்த ஆளுக்கும் ஐயா போட போறோம்? அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், எந்த கட்சியாக உங்க உறவினர்கள் இருக்கட்டும், சொந்தக்காரங்க இருக்கட்டும், பொறுப்புக்காரங்க இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கட்டும், இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட அவர்களை மோடி ஐயாவுக்கு வாக்களிக்க நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள். ஐயா 80% ஓட்டத்தை கூட்டு நம்ம வாங்கணும் ஐயா, 80% ஓட்டு நம்ம வாங்கணும் மோடி ஐயா. 80% வாக்குகளை மோடி ஐயாவிற்கு நாம் பரிசாக கொடுக்க வேண்டும். அவர் செய்த வேலைக்கு அவர் இன்னும் ஊக்கப்படுத்தணும். இன்னும் 5 ஆண்டுகள் கடுமையா வேலை செய்யுங்க, எங்க பகுதி பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுங்க. அதற்கு இந்த April 19 தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் பெரியவர்கள் தாய்வார்களே. வெற்றியின் சின்னம் தாமரை, மோடி ஐயாவின் சின்னம் தாமரை, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சின்னம் தாமரை, எங்களுடைய வீட்டுப் பிள்ளை இந்த அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாமல் இவிஎம் மிஷன்ல முதல் பட்டனே தாமரை, முதல் பட்டனே நம்முடைய கூட்டணிக்கான முதல் பட்டன் தாமரையை நீங்க அனுப்பணும். அதன் மூலமாக மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள்லாம் இருக்கிறான். நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் ஐயா, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், உங்களுக்காக பதிவு செய்யக்கூடிய அருமையான திருநாவுக்கரசு அம்மாவது இருக்கின்றார்கள். அதற்கு நம்முடைய மரியாதை இழந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து அதே போல நம்முடைய ஐயா சிங்ராஜ் ஐயா அறிவுமே தேவையில்லை. சட்டமன்ற உறுப்பினர் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பகுதியில மக்கள் பணி செய்யக்கூடிய சிங்ராஜ் ஐயா இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்பு நான் முதல் மரியாதை நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தந்தர்களுக்கும் கொடுக்கும். நமக்காக நம்முடைய பிரதமருக்காக களத்தில் இருந்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தந்தர்கள் தண்ணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை குறிப்பாக இங்க ஐஜேகி கட்சியிலிருந்து பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து சகோதரர் பாட்டுநாக்கா வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவராக நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய பாரதி செல்வன் அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நன்றி உலகத்தடி இருக்கேன் அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் குறிப்பாக ஒன்றிய செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலு அவர்களுக்கு நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து ஊராட்சி செயலாளர் கண்ணப்பன் அவர்கள், ஊராட்சி மற்றொரு ஊராட்சி செயலாளர் SKT சேகர் அவர்கள் நன்றி தெரிவித்து இந்து மக்கள் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து ஒன்றிய தலைவர் தணிக்கா அவர்கள், அதே போல நம்முடைய OPS அண்ணன் அவர்களது சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் அண்ணன் சுப்ரீம் இளங்கோ மாவட்டத்தினுடைய செயலாளர் நன்றி தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த 16 நாட்கள் கடுமையாக நீங்கள் தலைப்பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைக்கின்றேன். மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அனந்த்குமார் அவர்கள், பொதுச் செயலாளர் பாலகுமார் அவர்கள், செயற்குழு உறுப்பினர் கண்ணன் அவர்கள், ஜெகநாதன் அவர்கள், பூபதி அவர்கள், சுரேஷ்கரன் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், வசந்த சேனன் அவர்கள், இளங்கோவன் அவர்கள், கதிர்வேல் அவர்கள், இவங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய விஜயகுமார் அவர்கள், கார்த்தி அவர்கள், மூர்த்தி அவர்கள், சுரேஷ் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற சபா வந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் பாலு அவர்கள், ஊராட்சி கழக செயலாளர்கள் ரகு அவர்கள், துரை அவர்கள், கன்னியப்பன் அவர்கள், SKT சேகர் அவர்கள், நாகராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து
சகோதர சகோதரிகளை, நீங்கள் பாமரை கழிக்கக்கூடிய வாக்கு, மோடி ஐயாவை கழிக்கக்கூடிய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோசமான ஆட்சிக்கும் எதிராக அளிக்கக்கூடிய வாக்கு. நீங்க மறந்துடாது, எனக்கு பெண்களை வந்து அவமானப்படுத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகர் யாரும் இல்லை. இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவருடைய மகன் வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் எதிரானது சொல்றாரு, திமுக வந்த பிறகு பெண்கள் எல்லாம் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்களாம். எல்லாருக்குமே சொல்லிட்டு பழைய சிறப்பை ரெடியா வச்சுங்க, திமுக காரங்க வருவாங்க. ஒரு அம்மா கேட்கிறாங்க, ஒரு அம்மா கேட்கிறாங்க, தமிழர் தேசிய கட்சி சார்பாக இருக்கக்கூடிய எல்லா அக்கா இருக்கிறாங்க, மாநில மகளிர் அணியினுடைய செயலாளர் அக்கா அவர்களுக்கு, சித்ரா அக்கா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் அக்காவோடு வந்திருக்கக்கூடியவங்க நன்றி தெரிவிச்சு. ஒரு அக்கா கேட்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் மணி அவர்களும் எல்லா பாட்டாளி தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அக்கா கேட்கிறாங்க, ஏசியா மிருக்கு முடிக்கணும் சொல்றேன், அது அவங்க எல்லாம் சேரன் அவள் போட்டிருக்கிறாங்களா, பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் பெண்கள் பேரன்ல ஒரு வாங்கி போட்டுக்கிறாங்க, மினுக்கு மனுக்கு. இது யாருங்க, ஒரு எம்பி, ஒரு திமுக அமைச்சருடைய மகன், ஒரு பக்கம். இது தெரியாதனமா இந்த பேருந்துல ஏறி போயிட்டீங்கன்னா எப்படி என கிளம்பி வந்து நம்மளை பார்த்து ஓசி 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 என்று சொல்வார். ஐயா இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மோடி அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கு கணக்கு வைக்கிறார். எப்பவாச்சும் அவர் சொல்லியிருக்காருங்களா, நான் தான் பணம் கொடுத்தேன். பெண்களுக்கு கேஸ் சிலிண்டர் மானியம் 300 ரூபாய் 400 ரூபாய் அனுப்பியிருக்கிறேன். எப்போ சொல்லியிருக்காருங்களா, நான் தான் கொடுத்தேன். இது மோடி ஐயாவுடைய திட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய உரிமையாக அதை கொடுக்கின்றோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நமக்கு எதை பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க. அதற்கெல்லாம் இந்த தேர்தலில் மருத்துவ காப்பீடு திட்டம் 500 ரூபாயில் இருந்து மோடி வீட்டிலிருந்து 263,000 இருந்து எல்லா உரிமையாக கொடுக்கிறான். இந்த தேர்தலில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இளைஞர் படை பெரும்படையா இருக்கிறாங்க, அரசியல் மாற்றத்திற்கு எல்லோரிடமும் சென்று நீங்கள் தான் பேச வேண்டும் என்று நம்முடைய இளைஞர் தோழர்களுக்கு நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக உள் விளையாட்டு அரங்கம் இந்த பகுதியில் கட்டுக் கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியும் உறுதிமொழியும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது சொல்லுகின்றோம். சுட்டு விட்டு வெயில பெருப்படுத்தாம டி பை நல்லா போதாங்கண்ணே. ஸ்கூல் நண்பர்களுடைய கடைங்கண்ணே, 3வது கடை, 100வது கடை, 200வது கடை நான் தாங்க நான் திறந்து வச்சு சென்னையில். இன்னைக்கு நம்முடைய கணுவாய் பகுதியில் தீபாவளி பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னையில 3 கடை திறந்து வச்ச, 3வது கடை, 100வது கடை, 200வது கடை. அருமை சகோதரர் ஜோசப் அவர்கள் என் கூட 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் என்று டவுசர் போட்டு ஒன்னா படிச்சுற பதற்கத்தில் உட்கார்ந்தாரு. அவர் இன்னைக்கு மரம் கம்பீரமாக வளர்ந்து நின்று என் கூட படித்த ஒரு தோழன், கம்பீரமாக இந்த தீபாய் என்கின்ற நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள், பிரான்சைசி நிறுவனங்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அப்படிங்களா நல்லா இருங்க, எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய்.